Hi guys, welcome. So in this video, I will show you the TNEB சம்பந்தமான ஒரு வீடியோ தான். என்னன்னா வந்து இலவச விவசாயம் மீன் நீங்க வாங்கிருப்பீங்களா? அந்த மீன் இப்ப ஒரு இடத்துல வந்து போர் தூந்து போயிருக்கலாம், இல்ல அந்த இடத்துல வந்து நீங்க நிலம் வந்து வித்துறலாம். ஆனா அந்த சர்வீஸை வந்து போர் தூந்து பண்ண இடத்துலயோ வித்த இடத்துலயோ இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணிக்கலாமா? நீங்க வேற இடத்துல லேண்ட் வச்சிருந்தா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாமா? அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை நீங்க பார்க்கிறது புதுசா இருந்துச்சு நம்ம சேனல்ல TNEB சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்களுக்கு TNEB சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல எல்லாச்சும் உங்களுக்கு டவுட்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. ப்ளஸ் வந்து நான் இன்ஸ்டா ஐடி கொடுத்திருக்கேன், அதுல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So, if you have a channel, you can make TNEB videos. So, this is a SAR or cater. So, this is shifting method. Shifting cater, but time. Shifting cost document. Application the video so first நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஷிஃப்டிங் பண்றதுக்கு என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்றீங்க அப்படினா வந்து அந்த இடத்துல ரீசன் ப்ராப்பர் ரீசன் இருக்கும் ஏன் ஷிஃப்டிங் பண்றீங்கனா. அந்த இடத்துல ஒண்ணு தண்ணி தீந்திருக்கலாம், அந்த இடத்துல போர் தூர்ந்து போயிருக்கலாம், தண்ணி இல்லாம தூர்ந்து போயிருக்கலாம், நீங்க நிலத்தை வித்துறலாம், சர்வீஸை மட்டும் இது பண்ணாம இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கீங்கனா உங்களுக்கு வேற இடத்துல தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க வேணாலும் மாத்திக்கலாம். அந்த இது இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்ல முடியல, நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் மாத்திக்கலாம், அந்த சர்வீஸை ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுல்லா நீங்க எங்க வேணாலும் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். சோ அப்படி பண்றதுக்கு என்ன process, எவ்வளவு அமௌண்ட் செலவாகும்? சோ இங்க இருந்து தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் மாத்திக்கலாம்னா செலவு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா தக்கல் சர்வீஸே 2.5 லட்சம் தான். அப்படிங்கல இதுக்கு அதுக்குண்டான செலவு கம்மியா தான் ஆகும். சோ அத பத்தி டீடைல் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா நீங்க நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களா அதே மாதிரி டாக்குமெண்ட் தான் வந்து உங்களுக்கு பட்டா சிட்டா அடங்கல் வாய்தா ரசீது. சோ இந்த டாக்குமெண்ட் தான் ஆபதிவேடு இதெல்லாம் வந்து நீங்க அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் பண்ணி கொடுப்பீங்களா அதே டாக்குமெண்ட் தான். சோ ஷிஃப்டிங் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நீங்க மேனுவலாவே நீங்க எழுதி கொடுக்கலாம். சோ நான் வந்து மேல அவங்க முகவரியை போட்டு கீழ வந்து யாருக்குன்னா வந்து நீங்க சம்பந்தப்பட்ட ஏஐக்கும் கொடுக்கலாம். ஒரு சில செக்ஷன்ல வந்து டி தான் ரிசீவிங் பண்றாங்க, ஒரு சில செக்ஷன்ல ஏஐ வாங்குறாங்க ஒரு சில ஏரியாக்கள்ல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்படி இல்ல நாங்க வாங்கல எங்களுக்கு பவர் இல்லைன்னா நீங்க டி தான் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்க டி தான் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரப்போறது ஏஐ தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாரு, ஏஐ தான் எஸ்டிமேட் போடுவாங்க. சோ நீங்க ஏஐ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. சோ நீங்க அங்க பண்ணனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட், எந்த இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருக்கணும். சோ எந்த இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருக்கணும். சோ அந்த ரெண்டு டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணிடுங்க. பிளஸ் வந்து போர் இருக்கா, போர்னா போர், வட்டக்கிணறுனா வட்டக்கிணறு அப்படின்றத வாங்கிக்கங்க. டாக்குமெண்ட் கிளியர் கட்டா வாங்கிக்கங்க. பக்கத்துல வாய்க்கால் கீழ் போகுதுன்னா அரசுக்கு சம்பந்தமான போர் இரு போகுதுன்னா என்ஓசி வாங்கிடுங்க. சோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். சோ இந்த டாக்குமெண்ட் வாங்குறதுல உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அந்த பிணை முறிவு பத்திரம் வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புது சர்வீஸுக்கு பிணை முறிவு பத்திரம் வச்சு பண்றோம்ல அதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. சோ இது மாதிரியான டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ரிலேட்டடான டவுட் எங்க வாங்கணும்னா விஏ கிட்ட தான் வாங்கணும். சோ நம்ம டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு நீங்க நார்மலா நம்ம வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கங்க. சோ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரிசீவிங் அத்தாரிட்டியான ஏஇஓ டிஓ ஃபர்ஸ்ட் ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுங்க லெட்டர் டி. சோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி ஏடி வழியா டி காமிச்சுடுவாங்க. சோ இதுல என்னன்னா வந்து டிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் பவர் உண்டு, 2 லட்சம் வரைக்கும் தான் பவர் உண்டு. அதுக்கு மேல போச்சுன்னா எஸ்சிக்கு பவர் வந்துடும். சோ அவங்க வந்து சாங்ஷன் பண்ணிடுவாங்க. சோ இப்போ உங்களுடைய இப்போ நீங்க ஒரு டியோட கண்ட்ரோல்ல இருக்க ஏரியாக்குள்ளே நீங்க ஷிஃப்டிங் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு செக்ஷன் விட்டு செக்ஷன் போதுனா மட்டும்தான் வந்து ஒரு செக்ஷன் விட்டு செக்ஷன் போனா எஸ்சி பவர்ல வந்துடும். ஒரு டி கண்ட்ரோல்ல இருக்க ஒரு செக்ஷன்ல இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஊர் முசிறியில ஒரு செக்ஷன்ல அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க அந்த பகிர்மானங்களுக்குள்ள மாத்திக்கிறீங்கன்னா டிலே உங்களுக்கு பவர் சாங்ஷன் கொடுத்துருவாங்க. அதை விட்டு உங்களுக்கு தாண்டி போகுதுன்னா தான் எஸ்சி சாங்ஷன்ல வரும். ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாத்திரீங்கன்னா சிஇ பவரில் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு, அது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு, ஸோ யார் சாங்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் வந்து இதோட காஸ்ட். சோ அதோட காஸ்ட் வந்து எப்படி பார்த்தா வந்து டிசிடபிள்யூ மெத்தட்ல தான் போடுவாங்க. சோ டிசிடபிள்யூ மெத்தட்னா ஃபுல் காஸ்ட்டும் என்டையர் காஸ்ட்டும் உங்களுக்கு தான் வரும். சோ நீங்க எக்ஸிஸ்டிங் கம்பத்துல இருந்து உங்களுக்கு நீங்க புதுசா ஒரு போர் போட்டு ஷிஃப்டிங் பண்றீங்களா அந்த போருக்கும் எக்ஸிஸ்டிங் கம்பத்துக்கும் 30 மீட்டர் இடைவெளி இருக்கணும். சோ அந்த 30 மீட்டர் இடைவெளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மியர் சர்வீஸ்ல வந்துடும். சோ உங்களுக்கு அந்த எஸ்டிமேட்டுக்கு உண்டான காசஸ் வந்து என்னன்னா கம்மியாயிடும். உங்களுக்கு நார்மலா நீங்க ஒரு 3 phase supply வாங்குறீங்களா அதுக்கு உண்டான காசோ பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த supply வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு transfer பண்றீங்களா அதுக்கு உண்டான charges மட்டும் தான் basic charges வரும் உங்களுக்கு பெரிய செலவு இருக்காது குறைஞ்சபட்சம் 15000 க்குள்ள உங்களுக்கு செலவு வரணும் வைங்களே ஆனா ஒரு கம்பம் ரெண்டு கம்பம் போடணும் அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படினா அந்த கம்பத்துக்கு உண்டான charges நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் நான் வந்து தோராயமா சொல்றேன் ஏனா ஃபீல்ட்ல வந்து பார்த்தாதான் அந்த கம்பத்துக்கு உண்டான செலவு சொல்ல முடியும் சோ தோராயமா ஒரு கம்பத்துக்குனா வந்து 12000 ல இருந்து 15000 வரைக்கும் வரும் சோ இதுதான் தோராய மதிப்பு எஸ்டிமேட் போட்டாதான் அந்த கம்ப வந்து பின் கட் பாயிண்டா ஸ்டே போடுற மாதிரி இருக்கா ஸ்டட் போல் போடுற மாதிரி இருக்கா அதுக்கெல்லாம் எஸ்டிமேட் வந்து போட்டா தான் கரெக்ட்டா உங்களுக்கு சொல்ல முடியும் சோ இது வந்து எஸ்டிமேட் சார்जेस குண்டான அமௌண்ட் ஆகிறது சோ இப்போ நாலு விஷயம் பார்த்தாச்சு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்றது அப்ளிகேஷன் யார்ட்ட கொடுக்கிறது யார் சாங்க்ஷன் பண்ணுவாங்க பிளஸ் வந்து காஸ்ட் எவ்வளவு ஆகும் அப்படிங்கற மாதிரி விஷயம் பார்த்தாச்சு சோ இதுதான் வந்து ஏஜிஎல் சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஏஜிஎல் மட்டும் தான் டாரிஃப் 4 ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணிக்கிறது நீங்க வீட்டு சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு மீட்டர் போர்டு இருக்கு பாருங்க அத மட்டும் நீங்க வேணா மாத்தி வச்சுக்கலாம் ஏனா வீடு இடிஞ்ச நிலையில இருக்கும் அத வந்து நீங்க மனு கொடுத்து சாதாரண மாத்துவங்கள 8 பர்லயே வந்துரும் அது வந்து சாதாரணமா ஒரு 1400 ரூபாயோ சாரி 900 ரூபாய் நம்ம அமௌண்ட் கட்டற மாதிரி இருக்கும் மத்தபடி பெரிய செலவு இருக்காது சோ அது ஏஜிஎல் ஷிஃப்டிங் பண்றீங்க அப்படினா வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட் தான் ஆகும் இந்த மாதிரியான மெத்தட்ல தான் உங்களுக்கு process பண்ணுவாங்க சோ இதுல ஏதும் டவுட் இருக்குனா கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னொரு வீடியோல இத பத்தி டீடைலா உங்களுக்கு நான் எதனாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கடையில வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட உங்களுக்கு வெச்சி விளக்கமாக விளக்கி காட்றேன் என்ன அப்ளிகேஷன் எப்படி fill up பண்ணனும் எங்க கொடுக்கணும் என்ன process பண்ணுவாங்க எஸ்டிமேட் போட்டா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒரு கம்பம் போட்டா ரெண்டு கம்பம் போட்டா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறது உங்களுக்கு எஸ்டிமேட் போட்டு Detailed சொல்லிறேன் சோ இந்த வீடியோ நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனல்ல மேக் பண்ணவே இல்ல YouTube சேனல்ல இந்த மாதிரி வீடியோ கிடையவே கிடையாது சோ நம்ம சேனல்ல இந்த வீடியோ மேக் பண்ணவே இல்ல அப்படினால தான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து மேக் பண்ணிரலாம்னு சோ இத பத்தி டீடைலா உங்களுக்கு நான் விரிவா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிறேன் இத பத்தி என்ன வீடியோன்னு ஃபுல்லா உங்களுக்கு சோ அவ்வளவுதான் நண்பர்களே நம்ம வந்து இத தான் வந்து டிஸ்கஸ் பண்ணனும் நீங்க வந்து நம்ம நினைச்சோம் சோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு சோ இது ரிலேட்டடா யாராவது நீங்க டவுட் கேக்கணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டால நீங்க வந்து தாராளமா வந்து மெசேஜ் பண்ணலாம் சோ உங்களுக்கு இது மட்டும் இல்லாம TNEB ரிலேட்டடா என்ன டவுட்னாலுமே சரி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே மெசேஜ் இன்ஸ்டால வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கீழ கேட்டிங்கனாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே சோ நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வரீங்க நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க சோ நேத்து ஒரு இஷ்யூ ஒன்னு பேசினா கேங்மேன் இஷ்யூ வந்து பேசிட்டு இருந்தேன் சோ அந்த வீடியோ என்னன்னு போய் பாருங்க ஏனா நிறைய பேர் அந்த விஷயம் பத்தி தெரியாம இருக்கீங்கனால அந்த வீடியோ போய் மறக்காம போய் பாருங்க அது இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுறோம் அதையும் மறக்காம பாருங்க இன்ஸ்டால உங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க சோ थैंक यू நண்பர்களே நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் थैंक यू